ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது குடிப்பழக்கம் மறக்கிறது. நிறைய பேர் எனக்கு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் வீட்டுக்காரை வந்து குடிக்க விடாமல் ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க மருந்து கொடுங்க. நிறைய இடத்துல மருந்து கொடுக்குறாங்க, அது வந்து சாப்பிட்டா ஒன்று உயிர் போகிற நிலைக்கு போயிடும், இல்லைன்னா உயிரே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மருந்தும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் வைக்கணும். விரும்பி சாப்பிட்டா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா நம்ம மருத்துவம் செய்கிறதுலேயும் தவறு வந்துடக்கூடாது. அதனால் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம மருத்துவம் இருக்கும். அதில் ஒரு முக்கியமாக வந்து வில்வையில் ஏலக்காய், கொத்தமல்லி விதை, தனியான்னு சொல்கிற கொத்தமல்லி விதை, பனை வெல்லம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்கப்படும். குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்கு, குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்குனாக்கா அவங்க குடிச்சிட்டு கொஞ்ச நாள் குடிக்காமல் இருப்பாங்க, திரும்பியும் அவங்க குடிக்க தோண்டிடும், திரும்பவும் குடிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க குடிச்சிட்டு விட்டு விட்டு குடிக்கிறாங்கனாலும் உடம்புக்கு கெடுதி, தொடர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்களும் குடிச்சுட்டே இருந்தாங்கனாக்கா அப்போவும் அவங்களுக்கு கெடுதி தான். அந்த குடிப்பழக்கத்தை மறந்து அவங்க எப்போவுமே திரும்ப அந்த குடியை குடிக்க போய் தொட போகிறாங்கனாலும் திரும்ப அவங்களுக்கு ஒவ்வாமையினால் வாந்தி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க குடிப்பழக்கத்தை மறந்துடுவாங்க. அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்துக்கிறணும். இரநூறு மில்லி தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கிறப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வம் இலை, இப்போ இது கூட கொத்தமல்லி விதை, தனியான்னு சொல்லுவாங்க நகரத்தில், கிராமப்புறத்தில் கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன்னு எடுத்துக்கிறணும். ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இது நல்லா இடிச்சுக்கிறணும். ஒரு ஏலக்காயும் ஒரு ஸ்பூன் தனியாவும் நல்லா இடிச்சிருக்கிறோம். இதை கூட சேர்த்துக்கிறணும். கூட தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துக்கிறணும். கசாயம் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். வில்வையில் கொத்தமல்லி விதை இது வந்து அவங்களுக்கு ஒவ்வாமையை கொண்டு வந்துடும். ஒவ்வாமை ஆயிடுச்சுன்னா திரும்ப அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. இது 48 நாள் தொடர்ந்து குடிக்கணும். அவங்க காலையில் காலையில் எப்படியாவது கசாயம், நம்ம டீ குடிக்கிறோம்ல, சுக்குமல்லி காப்பி குடிக்கிறதுக்கு போல தான் அதில் வந்து வில்வையிலையே கூட சேர்த்துருக்கோம். இதை தினமும் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா திரும்ப குடிப்பழக்கத்தை மறந்துடுவாங்க. திரும்ப குடித்தாங்கனாலும் அவங்க விட்டு விட்டு குடிக்கிற பழக்கத்தில் இருக்கவங்களோ, தொடர்ந்து குடிச்சிட்ருக்கவங்களோ, அவங்க அந்த குடிப்பழக்கத்தை மறக்கடிச்சிடும். ஒவ்வாமையினால் திரும்ப குடித்தாலும் குடிக்க முடியாத நம்ம மனசு அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுரும். இது வந்து வில்வம் இலைக்கு அந்த சிறப்பு தன்மை இருக்குது. இதை தினமும் குடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து குடிப்பழக்கமே மறந்துடுவாங்க. கண்ட கண்ட மருந்துகளை சாப்பிட்டு உயிர் பயம் வந்து இருக்கிற அந்த போதை மறக்கடிக்கிற அந்த மருந்துகள்லாம் சாப்பிடாமல் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த வில்வ இலை கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா குடிப்பழக்கத்துலேருந்து மறந்துடலாம். இது ஒரு சிறந்த கஷாயம். குடிப்பழக்கம் மறக்க, குடிப்பழக்கத்தை மறக்கணும்னா நிறைய பேரால் முடியாது. முதல்ல உங்கள் குழந்தைங்க, உங்கள் மனைவி இதை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தை விடணும்னு நினச்சா தான் விட முடியும். இல்லை நான் பார்த்துக்குருவேன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. உங்கள் குழந்தைக்காக வேண்டி நீங்கள் வாழணும், உங்கள் மனைவிக்காக வேண்டி வாழணும், உங்கள் அப்பா அம்மாவுக்காக வேண்டி வாழணும், கூட பிறந்த தம்பி தங்கை இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக குடிப்பழக்கத்தை விடணும். அதில் முக்கியமாக வந்து வில்வம் சேர்த்துருக்கோம். வில்வத்தோடு சேர்த்து தனியா, அதுதான் கொத்தமல்லி விதை, ஏலக்காய் சேர்த்துருக்கோம், பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இதெல்லாத்தையும் கொதிக்க வச்சு குடும்பத்தோடு குடிக்கலாம், தப்பே கிடையாது. எல்லோரும் குடித்தோம்னா மூளை புத்துணர்ச்சி ஆகும். மூளை வந்து நிறைய நல்லதை நினைக்க ஆரம்பிச்சிடும், கெட்டதை நினைக்க விடாது. கெட்டதை நிலையிலேருந்து மாறினோம்னா, வில்வத்தை சேர்த்தோம்னா கண்டிப்பாக மூளை வந்து அதிக பலம் பெறும், அதிகமாக ஞானம் கிடைக்கும். அப்போ வந்து நம்மளாக வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து விடுபடுவாங்க.
இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டு